அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதரன் கலைச்செல்வன் தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையிலும் ஆகாசத்திலே ஒளிவீசி அழகாய் விளர்ந்து கொண்டிருக்கும் சந்திரனைப் பார்த்தால் யாருக்குத்தான் பிடிக்காமல் போகும் பூர்ண சந்திரனாகட்டும் அல்லது முதல் நாள் பிறையாகட்டும் எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் சந்திரனை பார்த்து ரசித்துக்கொண்டே கொண்டே இருப்பதற்கு யாருக்குத்தான் மனம் போகாது அத்தனை சிறப்புடைய சந்திரன் இறைவனுடைய இரண்டு திருக்கண்களிலே ஒன்றாக நம்முடைய புராணங்கள் சொல்லுகின்றன அந்த சந்திரன் பூமியிலிருந்து எத்தனையோ தூரம் இருந்தாலும் அந்த சந்திரனை அருகே வா என்று அழைக்கும் தாய்மார்களும் அந்த சந்திரனை தன் பிள்ளைக்கு ஆபரணம் போலே சுட்டி காண்பித்து உணவு ஊட்டும் தாய்மார்களும் அவர்கள் புனைந்த பாடல்களும் நம்முடைய இலக்கியங்களிலே அநேகம் இருக்க பார்க்கிறோம் அப்படிப்பட்ட சிறப்புடைய சந்திரனை நாம் சென்று அணுகி பற்றிக்கொண்டு அதன் மேலே கால்பதித்து நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூடிய புனைவுகளும் கற்பனைகளும் நிறைய இலக்கியங்களில் இருக்க பார்க்கலாம் ஏனையோர்களுக்கெல்லாம் அது புனைவுகளாகவும் கற்பனை கனவுகளாகவும் மாறிப்போய்விட ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும் அது வாழ்க்கையிலே ஒரு வாய்ப்பாகவே அமைந்து அவர்கள் பூமிப்பந்திலிருந்து புறப்பட்டு போய் சந்திரனிலே கால்தடம் பதித்தார்கள் என்ற சிறப்போடு வருங்காலமெல்லாம் அவர்கள் இருக்கும்படியாக காலச்சூழலும் இறைவனுடைய கருணையும் அவர்களை ஆளாக்குகிறது உலகப் படைப்பிலிருந்து தொடங்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் அறிவியல் வளர்ச்சி தொழில்நுட்பத்தினுடைய முன்னெடுப்பு இவைகளெல்லாம் சேர்ந்து நம்மை இறைவனுக்கு மிக அருகிலே கொண்டு செல்வதாக அறிவியலாளர்கள் பேசி வருகிறார்கள் எங்கும் நிறைந்த சக்தியாக இறைவன் பார்க்கப்பட்டாலும் அவன் எங்கோ ஒரு இடத்தில் ஒளிந்திருக்கிறான் அவனை சென்று பார்க்க வேண்டும் என்ற எண்ணம்தான் அறிவியல் அறிஞர்களுக்கு அதுபோல அவர்கள் அண்ட அங்கே செயற்கை சேர்ந்து தாங்களும் சஞ்சரிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே பல ஆண்டுகளாக எடுத்த முடிவினுடைய நிறைவாகத்தான் அமெரிக்க நாடானது பூமிப்பந்திலிருந்து ஒரு விண்வெளி கலத்தை செலுத்தி அது நிலவிலே சென்று தரையிறங்கி அதிலே பயணித்தவர்கள் சிலர் இறங்கி நிலவிலே நடைபழகினார்கள் என்று ஒரு செய்தி நம்பவும் படுகிறது இந்த சிறப்புகளுக்கெல்லாம் ஆளானவர் யார் என்று பார்த்தால் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்று அறியப்படுபவர் இவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒகையோ மாகாணத்திலே பிறந்து வளர்ந்தவர் இவருடைய தந்தையார் ஸ்காட்லாண்டிலிருந்து புலம்பெயர்ந்த வம்சத்தைச் சேர்ந்தவர் அவர் ஒகையோ அரசாங்கத்திற்கான தணிக்கையாளராக கணக்கராக பணியாற்றி வந்தார் அவருக்கு மூன்று பிள்ளைகள் அதிலே மூத்த பிள்ளை நீல் ஆம்ஸ்ட்ராங் என்றழைக்கப்படுபவர் இவர் சிறு வயது முதல் தன் தந்தையினுடைய பணியின் காரணமாக பல ஊர்களிலும் வசிக்கும் ஒருவித வாய்ப்பை பெற்றிருந்தார் பதினைந்து ஆண்டுகளுக்குள்ளாக சற்றேறக்குறைய பதினாறு நகரங்களிலே அவர்கள் மாறி மாறி குடியிருந்தார்கள் அப்படி கிடைத்த அந்த வாய்ப்பின் மூலமாக சிறு குழந்தையாக இருந்த காலத்திலிருந்து பயணம் செய்வது அவருக்கு ஏற்பட்ட ஒரு பழக்கமாகி விட்டிருந்தது அந்த பயணங்களிலும் கூட விமானப் பயணமாக அது விட்டதாலே இரண்டு வயது குழந்தையாக இருந்த போதிலிருந்து ஆகாச மார்க்கத்திலே பறப்பது ஆம்ஸ்ட்ராங்கிற்கு புதியதான ஒரு பழக்கமாக இல்லாமல் போனது இதன் மூலமாக அவருடைய தந்தையின் வாய்ப்பாக இவர் சிறுவயதிலே விமான கண்காட்சிகளுக்கு செல்வது சிறிய அளவிலே வானத்திலே பறக்கக்கூடிய அந்த விமானங்களை இயக்கி காண்பிக்கக்கூடிய இடங்களுக்கு செல்வதெல்லாம் அவருக்கு பிடித்தமான காரியமாய் போனது இப்படி தந்தையாரோடு சேர்ந்து பிரயாணம் செய்வதும் விடுமுறை காலங்களிலே விமான ஓட்டுநர் பயிற்சி முகாம்களுக்கு சென்று அங்கே அவர்கள் செய்யக்கூடிய சாகசங்களை கண்டுகளிப்பதும் இவருக்கு இளமை பிராயத்திலேயே விமானம் ஓட்டுவதற்கும் ஆகாசத்தை பறந்து கடப்பதிலும் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொடுத்தது அப்படி தொடங்கிய அந்த ஆர்வத்தின் வெளிப்பாடுதான் இவர் பள்ளி கல்லூரிகளிலே படிக்கும் காலத்திலிருந்து தொடங்கி சிறுவயது முதலேயே இவர் விமான ஓட்டுநராக ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை ஆர்வத்தை வளர்த்து கொண்டார் விமான ஓட்டுநருக்கான பயிற்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே அதிகம் நடைபெற்று கொண்டிருந்தது அமெரிக்க நாட்டிலே அதிலே கலந்து பயின்று பட்டம் பெறுவதில் ஆர்வம் கொண்டிருந்த அவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பர்டியூ பல்கலைக்கழகத்திலே அது குறித்த துறையிலே சேர்ந்து பயிலத் தொடங்கினார் அவருக்கு இயல்பிலேயே ஆர்வம் இருந்ததாலும் சிறு குழந்தையாக இருந்த காலத்திலிருந்து ஆகாசத்தில் பறக்கக்கூடியது அவருக்கு வாய்த்த ஒரு நல்ல வழக்கமாக கிடைத்து அதிலே ஆர்வமும் அதிலே நல்ல ஒரு நாட்டமும் இருந்தபடியாலே கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கினார் கல்லூரி படிப்பை நிறைவு செய்வதற்கு முன்பாக அந்த நாட்டின் இராணுவத்திலோ அல்லது கப்பல் படையிலோ சில ஆண்டுகள் பணியில் இருக்க வேண்டும் அதன் பிறகு எஞ்சிய ஆண்டுகளை பல்கலைக்கழகத்திலே படித்து தேர்ச்சி பெற வேண்டும் இப்படியான ஒரு நிலையில் மாணவராக இருந்த காலத்திலேயே கப்பல் படையில் அப்போது நடந்த கொரியா போர் முதலியவற்றில் கலந்து கொண்டு தமக்கிருந்த ஆளுமையை அவர் நிரூபித்தார் இப்படி கிடைத்த வாய்ப்புகளின் மூலமாக கல்லூரியிலே தம்முடைய பேராசிரியர்கள் கப்பல் படையிலே பணியாற்றியபோது போது அங்கிருந்த உயரதிகாரிகள் ஆகியவர்களுடைய நற்சான்றிற்கு இவர் பாத்திரமானார் இப்படி வாய்த்த அந்த அனுபவமும் நற்சான்றுகளும் இவரை சிறுகச் சிறுக வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகரச் செய்தது நாசா என்றழைக்கப்படும் உலகப் பிரசித்தி பெற்ற அந்த நிறுவனத்திலே விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலே இவர் வேலையில் அமர்த்தி அதன் மூலமாக தம்முடைய ஆராய்ச்சியையும் அது தொடர்ந்து ஆராய்ச்சியோடு நின்றுவிடாது களப்பணியுமாக இவருக்கு ஒரு வாய்ப்பும் கிடைத்தது அப்போது இயக்கி வந்த சாட்டன் அப்பல்லோ போன்ற விண்வெளி விமானங்களிலே இவர் சென்று பயிற்சி செய்வதற்கும் அதை ஓட்டி காண்பிப்பதற்கும் அதிலே செய்யப்பட்ட ஆராய்ச்சிகளை தொகுத்து வெளியிடுவதற்குமான வாய்ப்புகளெல்லாம் இவருக்கு நிரம்ப கிடைத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே அமெரிக்க அரசு தங்களுடைய நெடுநாள் கனவை அரசாங்க கனவை பிரகடனம் செய்தார்கள் அதாவது ஒரு பத்து ஆண்டுகளுக்குள்ளாக பூமியிலிருந்து மனிதர்கள் சிலரை நிலவிற்கு அனுப்பி அங்கே அவர்கள் ஆராய்ச்சிகள் செய்து முடித்து மீண்டும் ஜாக்கிரதையாக பூமிக்கே வந்து சேர வேண்டும் இப்படி தங்களுக்கு முன்பிருந்த ஆட்சியாளர்கள் கொண்டிருந்த கனவை அதிலும் குறிப்பாக அமெரிக்க அதிபராக அதற்கு முன்பிருந்த ஜான் எஃப் கெனடி அவருடைய கனவை அப்போதைய அமெரிக்க அரசாங்கம் பிரகடனம் செய்து அதற்கான வேலைகளிலே ஆயத்தமானார்கள் இதற்கு நிதி உதவிக்காக பல்வேறு நிறுவனங்கள் முதலில் ஆர்வம் காட்டினார்கள் அதன் பின் இருக்கக்கூடிய அறிவியல் வளர்ச்சியைக் கொண்டு நிலவிற்கு இங்கிருந்து விண்கலங்களை செலுத்தி அதிலும் அதிலே விஞ்ஞானிகளையும் அறிவியலாளர்களையும் அனுப்பி ஆராய்ச்சி செய்து அவர்கள் மீண்டும் பூமிக்கு வந்து சேருவது அத்தனை எளிமையான காரியம் இல்லை அதனால் இதிலே பணம் செலவு செய்வதை தவிர்த்து விடலாம் என்று எண்ணி முதலில் இதற்கு நிதியுதவி செய்வதற்காக வந்த நிறுவனங்கள் பின்வாங்கிக் கொண்டார்கள் இருந்தாலும் அமெரிக்க அரசனுடைய நெடுநாள் கனவாக இது இருந்ததாலே அப்போதைய அமெரிக்க அதிபர் இதற்கென்று சிறப்பாக பல்வேறு நிதி நிறுவனங்கள் அது தங்களுடைய பங்களிப்பாக இருக்கும்படியாக ஆவண செய்தார் இப்படி நிதி நிலைமை அங்கே சரி சரிசெய்யப்பட்டு அதன் பிறகு இதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் நிலவினுடைய தன்மை என்ன அங்கே இங்கிருந்து செலுத்தப்படும் விண்கலம் சென்று இறங்குவதற்கான சரியான இடம் எது அதை எப்படியெல்லாம் கொண்டு கணிப்பது இதற்காக வேண்டி பல ஆண்டுகள் தொடர்ந்து ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்து அதற்கான திட்ட வரையறைகளை நிர்ணயம் செய்தார்கள் அப்படி நிர்ணயிக்கப்பட்ட வரையறைக்கு உட்பட்டதாய் அங்கே அப்போது பணியில் இருந்த ஆராய்ச்சியாளர்களில் சிலர் நிலவிற்கு செல்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அப்போது தம்முடைய பணியிலே மிகச்சிறப்பாக விளங்கியவரும் பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகளில் தன்னுடைய தனித்திறமையை நிறுவியவருமான நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இயற்கையிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவராக இருந்தார் அவருக்கு இருந்த ஆர்வமும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இதற்கு முன்பாக இருந்த போர்க்களங்களில் அவர் காண்பித்துக் கொடுத்தபடியாலே இவர்தான் இதற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்துவதற்கு சரியான ஆராய்ச்சியாளர் என்பதை எல்லோரும் ஏகமனதாக ஒப்புக்கொண்டு அவரோடு உடன் பயணிப்பதற்கு கொலின்ஸ் மற்றும் ஆல்ட்ரின் என்ற இரண்டு விஞ்ஞானிகளை தேர்ந்தெடுத்தார்கள் இந்த மூவரும் இவர்களுக்கு பக்கத்துணையாக இன்னும் சிலரும் என்று இங்கிருந்தவர்கள் விண்கலனிலே மேலே சென்று நிலவை சென்று பிடித்து அங்கே தர இறங்கி இவர்கள் அங்கே செய்ய வேண்டிய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு மீண்டும் புறப்பட்டு வர வேண்டும் என்பது இந்த திட்டத்திற்கான வரைவாக அமைந்தது இதற்காக அடுத்திருந்த சில ஆண்டுகள் தொடர்ந்து பல்வேறு பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது நிலவிலே இருக்கக்கூடிய வெப்பச்சூழல் அங்கே இருக்கக்கூடிய அழுத்தம் அங்கே காற்றின் தன்மை குறைவாக இருந்தால் என்ன செய்வது அங்கே புவியீர்ப்பு விசை என்பது இல்லாமல் போய்விட்டால் அந்த நிலையிலே நாம் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் என்ன இதற்கான மாதிரி வடிவங்களெல்லாம் இங்கேயே வடிவமைக்கப்பட்டு நிலவில் இருந்தால் இவர்கள் உடம்பு எப்படி அந்த இடத்தில் தன் தன்மையை மாற்றிக்கொண்டு செயல்படுமோ அதேபோல் செயல்படும் விதமாக இங்கேயே அந்த மாதிரி அமைப்புகளிலே இவர்கள் சில காலம் தங்கியும் தங்களுக்கான தேவைகளை பார்த்து கொண்டும் அங்கே ஏதாவது இக்கட்டு ஏற்பட்டுவிட்டால் உடனே செய்ய வேண்டிய செயற்பாடுகள் என்ன அங்கிருந்து இங்கே பூமியிலே இருந்த அறிவியல் கூடங்களோடு தொடை தொடர்பு எப்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இவற்றையெல்லாம் கணித்து பல ஆண்டுகள் பெரும் முயற்சிக்கு பிறகு பல்வேறு குறைகள் அதை கண்டுபிடித்து அதற்கான தீர்வுகளையும் முன்மொழிந்து அந்த தீர்வுகளை நடைமுறைப்படுத்தி என்று பெரிய அளவிலே வரையில் மனித சமுதாயம் நினைத்து மட்டும் பார்த்து கற்பனையிலும் கவித்துவத்தோடும் பாடப்பட்ட அந்த செயலை இன்று நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் தயாரித்தார்கள் இந்த வரையை இப்படி ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த நிகழ்ச்சியிலே நீல் ஆம்ஸ்ட்ராங் அவரோடு உடன் பயணித்தவர்கள் இங்கிருந்து புறப்பட்டு பெரிய அளவிலே உலகமே கண்டு வியக்கும்படியான ஒரு நிகழ்ச்சியாக விண்கலம் செலுத்தப்பட்டு குறிப்பிட்ட நேரத்திற்கும் சில மணித்துளிகள் முன்பாகவே அதை இங்கிருந்த பூமிப்பந்தினுடைய காலக்கணக்கிற்கு அமெரிக்க நாட்டினுடைய காலக்கணக்கிற்கு வைத்து துல்லியமாக கணித்து தரையிறங்க வேண்டிய இடத்திற்கு சில மைல் முன்பாகவே அது தரைதட்டி இறங்கும்படியான ஒரு அமைப்பு ஏற்பட்டு முப்பது வினாடி வேறுபாட்டோடு அவர்கள் அங்கிருந்து தரையிறங்கிய விஷயத்தை கீழே இருந்தவர்களுக்கு தெரிவிக்க இவர்களும் அதை தொலைத்தொடர்பின் மூலமாக பெற்றுக்கொண்டு அதை ஆமோதித்து அவர்கள் செய்ய வேண்டிய அடுத்தடுத்த காரியங்களை இங்கிருந்து சொல்ல இப்படி முதல் முறையாக மனிதனொருவன் நிலவிலே தடம்பதித்தான் என்ற வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி நடந்தேறியது இப்போது நான் எடுத்து வைக்கும் இந்த ஒரு அடி மனித சமுதாயத்திற்கு ஒரு பெரிய அளவிலான குதித்தெடும் தாவல் என்று ஒரு முக்கியமான வரியை முன்மொழிந்தார் நீல் ஆம்ஸ்ட்ராங் இப்படி அவர் செய்து முடித்து அங்கே செய்ய வேண்டிய ஆராய்ச்சிகளை எல்லாம் நிறுவி முடித்து அங்கே விடுபட்டு வர வேண்டிய சில குறிப்பெடுக்கும் கருவிகளையும் வைத்துவிட்டு மீண்டும் பூமிப்பந்தை வந்து அடைந்தார்கள் உலகமே கண்டு வியக்க இந்த அதிசயத்தை எல்லா நாடுகளும் கொண்டாடினார்கள் அமெரிக்க நாட்டினுடைய உயரிய விருதுகளெல்லாம் நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பெற்றார் அதன் பிறகு சில ஆண்டுகளிலேயே நாசாவிலிருந்து விருப்பு ஓய்வு பெற்ற அவர் பல கழகங்களிலும் விண்வெளி ஆராய்ச்சி குறித்த துறைகளிலே ஆசிரியராக பேராசிரியராக பணியாற்றியதோடு பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்து தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் பேசியும் அங்கிருந்த மாணவர்களுக்கு ஊக்கமளித்தும் வந்தார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு உடல்நல குறைபாட்டால் இறந்துவிட்டு போன நீல் ஆம்ஸ்ட்ராங் அவரினுடைய அந்த சிறுவயது வழக்கம் அவரை உலக அளவிலே இனி வரும் காலமெல்லாம் நினைத்து கொண்டாடக்கூடிய ஒரு ஆளுமையாக எப்படி மாற்றியது என்பதை தம்முடைய வரலாற்றை பல இடங்களிலும் தம்முடைய வாழ்க்கை பயணத்தை பல இடங்களிலும் மேற்கோள்களாகி பேசி வந்திருந்தார் அவருடைய அந்த வாழ்க்கை போக்கும் அவர் எதிர்கொண்ட சவால்களும் அதிலிருந்து அவர் விடுபட்ட விதமும் யாரும் நினைத்து பார்க்க முடியாத அந்த சாதனையும் அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் பல லட்சம் பேர்களுக்கும் தங்கள் கனவை தாங்கள் நிச்சயம் மெய்ப்பிக்க முடியும் என்ற உந்துதலாக அமைந்திருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை விஞ்ஞான உலகம் அது நாள்தோறும் பல்வேறு மாறுதல்களை கண்டு வந்தாலும் சிலரை என்றும் மறவாது போற்றி கொண்டாடும் அப்படிப்பட்ட மரணமற்ற பெருவாழ்வு கொண்டவர்களாக நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை விஞ்ஞான உலகம் என்றும் மறவாதிருக்கும் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்